வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான அகில இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலின் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய நாட்களில் நாம் அறிவித்தபடி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக காற்று சுழற்சி மேலடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி இலங்கை அந்தமான் ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலோட தெற்கு மற்றும் தெற்கு மத்திய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர பிரதேசம் அழிய ஒரு தாழ் பகுதியாக உருவாகி தொடர்ந்து பருவமழையை தீவிரப்படுத்த இருக்கிறது வரக்கூடிய அதாவது பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக நாட்டின் பருவமழை வலுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய வெப்ப சலத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு மாநிலங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையெல்லாம் பதினாறாம் தேதிக்கு மேல் படிப்படியாக வழுக்கும் ஒடிசா சட்டீஸ்கர் ஜார்க்கண்டு மற்றும் பீகார் மேற்கு வங்கம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்த நாட்டின் அந்த பாகிஸ்தான் எல்லையோர பகுதி தவிர்த்து இன்னும் சொல்லப்போனால் ராஜஸ்தானோட கிழக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் தாமதமடைந்து இறுதியாக இருபதாம் தேதி வாக்கிலே வந்து தொடங்கும் இருந்த இருந்த போதிலும் ஓரிரு நாள் அங்கே நல்ல மழையை கனமழையை மிக கனமழையை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோரம் தவிர்த்து பிற மாநிலங்கள் எல்லா பகுதியுமே நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்குமே மிகச்சிறந்த மழையை இடைக்காலம் ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மாறி மீண்டும் பருவமழை தொடங்கி வழுத்த மழை நாடெங்கும் பொழியே இருக்கிறது இதில் நாம் எதிர்பார்த்த வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு அதாவது அசாம் அருணாச்சல பிரதேசம் பகுதியில் அதிக மழைப்பொழிவு இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கிறது அதேபோல் ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் தெலுங்கானா வடக்கு பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்டு மத்திய பிரதேசம் இதெல்லாம் மிக கனமழையை வரக்கூடிய நாட்களில் சந்திக்க இருக்கிறது இந்த சிஸ்டமானது ஆந்திர பிரதேசம் மாழியாக ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் மையப்பகுதி வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக் கடலையோ அல்லது குஜராத் பகுதியோ அடைந்து செயலிழந்து தென்மேற்கு பருவமழையை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் தீவிரப்படுத்தும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை பதினாறாம் தேதிக்கு மேல் மெல்ல தீவிரமடையும் இந்த நிலையில் வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இலங்கை தமிழகம் கேரளா இடைப்பட்ட அரபிக்கடல் வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் குமரிக்கடல் இந்த பகுதிகளில் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்றுமாக அமைந்து தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சூடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை எல்லாம் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை மழை மறைவு பகுதி என்று சொல்ல முடியாத அளவிற்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த மழை தமிழகத்தில் பொழியிருக்கிறது இருபதாம் தேதிக்கு மேல் நாம் எதிர்பார்த்த மழை தாமதம் தவிர பொய்க்காது பொழியும் என்று அறிவித்தபடி கண்டிப்பாக பொழியும் அதற்கு வரும் நாட்களிலே நேற்று நேற்று முன்தினம் ஆங்காங்கே ஒரு சில மாவட்டங்களிலே காற்று குவித்து பெய்வது போல கர்நாடகாவிலும் சரி ஆந்திராவிலும் சரி தமிழகத்திலும் கேரளாவிலும் பரவலான தென்மேற்கு பருவமழை இல்லாமல் பரவலான வெப்பச்சலன மழை இல்லாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று குவிப்பின் காரணமாக நல்ல மழை கொடுத்து வரும் நிலை தொடர்ந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து தொடரும் அதற்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவின் அளவு அதிகரிக்கும் இருபதாம் தேதிக்கு மேல் குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மழைப்பொழிவு பரவலாகும் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவும் வரக்கூடிய நாட்களிலே கிடைக்க இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த இந்திய பகுதியில் தென்மேற்கு பருவமழை என்பது சராசரிக்கு மிகுதி என்ற நிலையில் முடிவடையும் அதில் சந்தேகம் வேண்டாம் அதேபோல் தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பற்றாக்குறை நிலவினாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் உரமிட வேண்டியவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழையெல்லாம் கண்டிப்பாக விவசாய பணியை தொடங்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழையெல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே அதிகரிக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்காமல் பெய்யும் நாள் இருக்கிறது பொழியும் பொய்க்காது பொறுமை இதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் அறிவித்து வரும் ஒரே வார்த்தை இருபதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மிகச்சிறந்த மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் மாத இறுதி வரைக்கும் ஏன் செப்டம்பர் மாதிலும் இதே மழை தொடரும் ஆக இன்னும் இந்த மாதத்தில் ஒரு பதினைந்து நாள் அடுத்த மாதத்தில் ஒரு முப்பது நாள் ஆக இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறந்த மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் மழைநீரை சேகரிக்க தயாராகுங்கள் மழை பொழிவு இருக்கிறது என்பதனால்தான் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தயாராகுங்கள் பிறகு திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் இணைந்திருங்கள் வானிலையுடன் நன்றி